வணக்கம் அண்ட் வெல்கம் டு அக்ரிபீடியா. தொடர்ந்து 2020 ஆண்டுக்கான அக்ரி அட்மிஷன் பற்றின நிறைய விஷயங்களை நம்ம சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி, பிஎஸ்சி ஹார்டி, டிப்ளமோ அக்ரி, டிப்ளமோ ஹார்டி கோர்சஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் இந்த டைம் பார்த்திங்கன்னா இன்னும் கொரோனா ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகாத சூழ்நிலையில் அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையுமே பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து ஆன்லைனில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் அந்த ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் என்ன, எப்படி வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ தட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட வெப்சைட் கொள்ள போங்க. ஜஸ்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்டு வர்றது அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டு லிங்க்காக தான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளார போயிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேலே மெரிட் லிஸ்ட் பப்ளிஷ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே காலம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளார போகலாம். அப்படி இல்லைன்னா அட்மிஷன் ஆன் கேம்பஸ் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளார போகலாம். ஸோ எதனாலும் கிளிக் பண்ணி உள்ளார போயிடுங்க. உள்ளார போனீங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் மெரிட் லிஸ்ட் பப்ளிஷ்ட் ஃபார் பிஎஸ்சி அக்ரி ரெகுலர் அண்ட் செல்ஃப் சப்போர்ட் அகாடமிக் ஸ்ட்ரீம் டிப்ளமோ அக்ரி ஹார்டி அப்படிங்கிற செலெக்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி உள்ளார போங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டுக்கு ரிலீஸ் ஆகிற அந்த பேஜு. இங்கே பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி அகாடமிக் அண்ட் வொக்கேஷனல் ஸ்ட்ரீம், பிஎஸ்சி அக்ரிலே செல்ஃப் சப்போர்ட்டில் அகாடமிக் அண்ட் வொக்கேஷனல் ஸ்ட்ரீம், அண்ட் தென் பிஎஸ்சி ஹார்டியில் அகாடமிக் அண்ட் வொக்கேஷனல் ஸ்ட்ரீம், அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா டிப்ளமோ இன் அக்ரி, டிப்ளமோ இன் ஹார்டி அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதிலேயே வொக்கேஷனல் அண்ட் அகாடமிக் ஸ்ட்ரீம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலம்லாம் இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ப்ரோக்ராம், ரேண்டம் நம்பர், ப்ரொவிஷனல் மெரிட் லிஸ்ட், ஆன்லைன் கவுன்சிலிங், ப்ரொவிஷனல் அட்மிட் லிஸ்ட், வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிற காலம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ரேண்டம் நம்பர் செக் பண்ணு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கீழே வியூங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ரேண்டம் நம்பர் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ரேண்டம் நம்பர் பார்த்துட்டிங்க, ப்ரொவிஷனல் மெரிட் லிஸ்ட் உங்களுடைய மெரிட் லிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற வியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய மெரிட் லிஸ்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் ஃபார்மேட்டில். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் மெரிட் லிஸ்ட்டு. இதில் வந்துட்டு உங்களோட நேம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பிஎஸ்சி அக்ரி அகாடமிக் ஸ்ட்ரீம்க்கான மெரிட் லிஸ்ட்டு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 197.50, அவங்க தான் ஃபஸ்ட் ரேங்க்கு. அப்படியே கீழே வந்தோன்னா லாஸ்ட் ரேங்க் என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் ரேங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8346, 8346 அதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரேங்க்கு. ஸோ இதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸே பார்த்தீங்கன்னா 250 தான். அந்த 250 சீட்ஸ்க்கு இத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட ரேங்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணவேனா, உங்களுக்கு மேபி உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து மேலே வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தட் நீங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு மேலே இருக்கீங்க, ரேங்க் உங்களுடைய ரேங்க் வந்து மேலே இருக்க கம்யூனிட்டிலையுமே ஓரளவுக்கு உங்கள் ரேங்க் மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம். ஸோ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரேங்க்கு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய நேம், உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் என்ன, உங்களோட கம்யூனிட்டி என்ன, அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி செல்ஃப் சப்போர்ட்டடில் அகாடமிக் ஸ்ட்ரீம்க்கான மெரிட் லிஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட் ஆஃப் வந்து 196.00 ஸ்ரீமதி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அப்படியே லாஸ்ட் கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்ப்போம். லாஸ்ட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 85, ரேங்க் பார்த்தீங்கன்னா 2727. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி செல்ஃப் சப்போர்ட்டரில் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸே பார்த்தீங்கன்னா 350 சீட்ஸ் தான். அதுக்கு வந்து 2727 அப்ளிகேஷன் வந்து ஓகே ஆகியிருக்கு. இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹை கட் ஆஃப் எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா, 196, 190, 180, 185 இந்த மாதிரி கட் ஆஃப் எடுத்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த மெரிட் கவுன்சிலிங் அதில் வந்துட்டு போயிடுவாங்க, மெரிட் சீட்ஸ் அதில் வந்துட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஓரளவுக்கு கம்மியான கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்குமே வந்து செல்ஃப் சப்போர்ட்டரில் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த ஹை கட் ஆஃப் எடுத்தவங்களாம் கூட டிஎன்ஏயு கவுன்சிலிங்லேயும் கூட செலக்ட் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தட் ஓரளவு கம்மியாக கட் ஆஃப் எடுத்தவங்க கூட செல்ஃப் சப்போர்ட்டரில் நம்பிக்கையாக இருக்கலாம். இப்போது ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணுறது, ஆன்லைன் கவுன்சிலிங்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இதே பேஜில் தான் நடக்கும். ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் அண்ட் கைடு வந்து அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பிடிஎஃபில் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் பாருங்கள் ப்ரொசீஜர் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் அது கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கோர்சஸ்க்கு ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கோர்சஸுமே இருக்குது. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்றைக்கி ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு
நீங்கள் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு மெசேஜாக வந்துடும். அன்னைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டைமில் அனாமினிஸ்டியோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணும். ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் வந்து உங்களுக்கு வரும். அதில் அட்மிஷன் ஆன் கேம்பஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த பேஜ் வந்து இந்த மாதிரி வரும். அதில் சைடில் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி இருக்குது பாருங்கள், சைடில் அந்த ஆரோலாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த பேஜ் வந்து இந்த மாதிரி வரும். அதே பேஜ் தான் நம்ம ரேங்க் லிஸ்ட் செக் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பேஜ் தான் இது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா அதில் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிற அந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு பே கவுன்சிலிங் ஃபீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே இருப்பாங்க. நீங்கள் எது அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு நேராக இருக்கிற பே கவுன்சிலிங் ஃபீ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளார போனீங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து கட்டுற ப்ரொசீஜர் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் வரும். அதில் வந்து அப்ளிகேஷன் நம்பரையும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் போட்டு சப்மிட் கொடுங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா சீட் மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எத்தனை சீட் அலாட் ஆகியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அது கீழே இருக்கும். அதில் வந்துட்டு நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து கட்டலாமா வேணாமா அப்படிங்கிறது கூட நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிக்கரியில் அந்த மெரிட் கவுன்சிலிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்டி கேட்டகரிக்கு ஒரு 5 சீட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அந்த வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து செக் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி எஸ்டி கேட்டகரியில் உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் வந்து ஒரு 50-60 அந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸே வந்து 5 சீட்ஸ் தான். அப்படிங்கும்போது உங்களுக்கு கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்படிங்கும்போது நீங்கள் இதில் வந்துட்டு கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து கட்ட தேவையில்லை. நீங்கள் அடுத்து ஒரு வேளை செல்ஃப் சப்போர்ட்டட் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து அங்கே போயிடலாம். பிகாஸ் அங்கே வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே போயிடலாம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு செக் பண்ணி நீங்கள் போய்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இதில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய ஃபீஸ் பேமெண்ட் அந்த ப்ராசஸ் போகணும். ஆன்லைனில் நீங்கள் கவுன்சிலிங் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கவுன்சிலிங் பேமெண்ட் ரெசிப்ட் வந்து வரும். ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் வரும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபீ வந்து ஒன்ஸ் பெய்ட் வில் நாட் பி ரீஃபண்டட். கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் நல்லா செக் பண்ணிட்டு கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டிக்கோங்க. ஸோ கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் காலம் அந்த ப்ரொவிஷனல் அட்மிட்டட் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா வியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து வரும் உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கிற உங்களுடைய கோர்ஸுக்கு நேராக. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரேங்க், உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க், உங்களுடைய கட் ஆஃப் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ ஆல்சோ பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்கும். உங்களுடைய நேம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, ரேங்க் என்ன, உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் பேமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளார போனீங்க அப்படின்னா அதில் உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபோட்டோ அதெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஆல்சோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களும் உங்களுடைய நேம் வந்து இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போது நீ உங்களுக்கு வந்து சீட் கிடைச்சிருச்சு, அந்த அட்மிட்டட் லிஸ்ட்டில் இருக்குது உங்களோட நேம் அப்படின்னா நீங்கள் அடுத்து ஃபீஸ் பேமெண்ட் ப்ராசஸ் போகலாம். நீங்கள் ஒரு வேளை இங்கே ஜாயின் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் இங்கே தான் கன்ஃபார்ம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தான் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா அடுத்து அந்த ஃபீஸ் பேமெண்ட் ப்ராசஸ்க்கு போங்க. ஆல்சோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜாயின் பண்ணாதவங்களாம் பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற உங்களுடைய நேம் வந்து அட்மிட்டட் லிஸ்ட்டில் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து அடிக்கடி செக் பண்ணிட்டுருங்க. ஸோ நீங்கள் இப்போ கண்டிப்பாக அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தான் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா அடுத்து அந்த பே ஃபீஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் வந்து அட்மிஷன் ஃபீஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீஸ் கட்டுற அந்த பேஜ் வந்து வரும். ஸோ நீங்கள் அவங்க சொல்லியிருக்கிற அந்த பர்டிகுலர் டைம்குள்ளார அட்மிஷன் ஃபீஸ் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல்சோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட்லி உங்களுடைய டவுட்டை சொல்லுங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். இவ்வளோதாங்க ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜரு. ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நடக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் டேட் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஒருவேளை கன்ஃபார்ம் ஆனால் நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோ போடுறேன், இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனடியாக வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி அக்ரி அட்மிஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் அக்ரிபீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.